வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஜிசி ஆஃப் ஈச் பேர் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினோமியல்ஸ். சோ ரெண்டு பாலினோமியல்ஸ் கொடுத்துறாங்க, அதோட எல்சிஎம் கொடுத்துறாங்க. வி ஹேவ் டு ஃபைண்ட் தி ஜிசிடி. சோ நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம் தானே, f(x) g(x) lcm gcd னு பார்த்துட்டோம். இப்போ போன இதுக்கு முந்தின சம்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஜிசிடி இந்த சைடு கொண்டு வந்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜிசிடி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் அந்த சைடு கொண்டு போவோம். சோ f(x) g(x) டிவைடட் பை எல்சிஎம் gcd. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து f(x) எழுதிக்கலாம். f(x) (12x^4 − x^3) னு இருக்கானே, இது ரெண்டும் என்ன காமனா இருக்கும் பாரு, x cube காமனா இருக்குதா? சோ வெளிய எடு, இட் இஸ் ஈக்குவல் டு 12x cube. வெளிய எடுத்தா மீனிங் என்ன இருக்கும், x minus 1 இருக்குமா, x cube வெளிய போயிடுச்சு. நம்ம இது ஒரே ஒரு x தான் இருக்கு போட்டாச்சு, இங்க x cube ஃபுல்லா வெளிய போயிடுச்சு minus 1. ஓகேவா? சரி, அடுத்து g(x). சோ g(x) என்னன்னு பாத்தீங்கன்னா 8 × x^4 − 3x^3 + 2x^2 இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன காமன் ஆடுது, x ஸ்கொயர் காமன் ஆடுதா? வெளிய எடுத்து சோ 8x^2 வெளிய எடுத்தாச்சு. நம்ம மீதி இதுல ரெண்டு x இருக்கும். சோ x^2 இங்க ஒரே ஒரு x இருக்கும், அப்ப −3x. இங்க x^2 போயிருக்கு, அப்ப +2 மட்டும் தான் இருக்கும். சோ இது இன்னும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ மல்டிப்ளை பண்ணா +2 வரணும், ஆட் பண்ணா −3 வரணும். சோ இங்க பிளஸ் இருந்தா ரெண்டுக்கும் ஒரே சைன் தான் வரணும். அது என்ன சைன் வரணும்ன்றது யார் டிசைட் பண்ணுவா? இங்க இருக்கும் தான் டிசைட் பண்ணுவா. இங்க மைனஸ் இருந்துச்சு அப்புறம் ரெண்டுக்குமே மைனஸ் தான் வரணும். அண்ட் 2 வந்து 1 × 2 தான் எழுத முடியும். சோ இங்க 1, இங்க 2. அப்ப இதை ஃபேக்டரை எழுதணும்னா இங்கே 8x^2 அப்படி எழுதிக்கலாம். இதை ஃபேக்டர் எழுதுறப்ப x − 1 × x − 2 எழுதிக்கலாம். ஸோ f(x) இருக்குது, g(x) இருக்குது. ஜிசிடி என்ன கொடுத்துருக்காங்க, ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 24x³ × x − 1 × x − 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிசிடி தான் வேணுமா? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு f(x) × g(x) பை எல்சிஎம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ f(x) கண்டுபிடிச்சது எடுத்துருந்து 12x³ × x − 1 g(x) என்ன கண்டுபிடிச்சோம்னா 8x² × x − 1 × x − 2 ஹோல் டிவைடட் பை எல்சிஎம். சாரி, இது வந்து ஜிசிடி நினைக்கிறேன், இது கொடுத்துருக்கிறது வந்து எல்சிஎம். நம்ம ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகேண்ணா. சரி, இது எல்சிஎம். சரி, இங்கே 24x³ × x − 1 × x − 2. இப்போ இதை எதனா கேன்சல் ஆகும், அதை ஃபஸ்ட் கேன்சல் பண்ணலாமே. இங்கே x³ கேன்சல் ஆகும். இந்த 12 24 கேன்சல் ஆகும். 2 டைம்ஸ் சொல்லுவாங்க, 12 2 தானே 24. ஸோ 2 டைம்ஸ் வரும். இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணால் இங்கே 4 டைம்ஸ், 2 4 8, ஸோ 4 ஆகிடும். அடுத்து இங்கே x − 1 இந்த x − 1 கேன்சல் ஆகுது, x − 2 x − 2 கேன்சல் ஆகுது. இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு x − 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஒரு x² இருக்குது. ஸோ 4x² × x − 1, திஸ் இஸ் அவர் ரெக்வயர் ஜிசிடி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் சப்மிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்மிஷன்ல f(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x³ + y³. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா a³ + b³ ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே பிரிக்காமல் ஃபேக்டரைஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்சிஎம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x³ + y³ வந்துடுது. ஸோ f(x)-ம் x³ + y³ எல்சிஎம்லையும் x³ + y³ ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம அப்படியே கேன்சல் ஆகுமா இருந்தால் பாரு, அப்படியே கேன்சல் ஆகுமா இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணிக்க வேண்டாம். இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், அதனால தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணல. சரி, அடுத்து g(x) எடுத்துக்கிறேன். ஸோ g(x) இஸ் ஈக்குவல் டு x²+x²y²+y⁴. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். ஏன்னா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா x²+x²+y² இருக்குறேன். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா x²+x²y²+y⁴ எல்லாத்துலையுமே பவர் ரெண்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது a²+ab+b² ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு 2 இருந்தால் தான் கொண்டு வர முடியும். 2x²y² இருந்துச்சுன்னா வேணா நம்ம a+b² எழுதுவோம். ஆனால் இங்கே இருக்குது 1x²y² தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் y²x²y² இந்த x²+x²y²+y⁴ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, x²y² கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிடுவோம். ஸோ நான் கொடுக்குறேன் x²y² தான் கொடுத்துறேன் வச்சுக்கோங்க, கொடுத்தாச்சு பின்னாடியே வாங்கிடுவோம் −x²y² கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிடுவோம். இப்போ இந்த x²y² இந்த x²y²
value change Pin x square y square, x square y square, add numa 2x square y square nu. Apoi x power 4 plus 2x square y square plus y power 4 nu. In the x square y square apoi da arunga minus x y the whole square nu dirikne. X square y square nu dirikne, nu dirikne, x y the whole square. Ok. Ipa idu pathira, idu a square plus 2ab plus b square format nu dirikne. X power 4 na x square the whole square nu dirikne. Adhe ma y power 4 na y square the whole square nu dirikne. Apoi a square plus 2ab plus b square format nu dirikne. Apoi a plus b the whole square nu dirikne. A oda value e x square, b oda value y square. The whole square nu dirikne. Minus in the x y the whole square. Puri idu eppadi vanduchuna? A square plus b square, a plus b the whole square adhe a square. Apoi idhukku square pannina x power 4 plus 2ab, 2 into x square into y square plus b square, b oda value y square, idhukku square pannina y power 4. Irukka? So idha dhaan na ipdi maathirken. இந்த x y the whole square இப்படி வந்துருக்கு புரியுதா இப்போ நாம இங்க என்ன பண்ணனும்னா இது a square - b square ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா இருக்கு a square - b square நான் இத எப்படி எழுதணும் a plus b into a - b ஃபார்முலா எழுதணும் a plus b into a - b ஃபார்முலா சோ a என்ன கிடைக்கும் எனக்கு இருக்குது x square plus y square plus b b என்ன x y புரியுதா இத ஃபுல்லா a னு அஷூம் பண்ணிக்கோ இத ஃபுல்லா b னு அஷூம் பண்ணிக்கோ a plus b இங்க a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் புரிஞ்சதா into a minus b a என்ன x square plus y square minus b என்ன x y a plus b into a minus b ஃபார்முல நான் எழுதிட்டேன் புரியுதா அண்ணே புரிஞ்சதா சரி இப்போ இத வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரிய இருக்கா நீ சைன் எழுதுனது இப்போ நம்ம ஒரு டம் என்ன பாத்தினா a plus b into a minus b ஃபார்முல எழுதியாச்சு இனி நாம கூட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ ஃபார்முலா என்ன நமக்கு என்ன கண்டுபிடிக்கும் நம்ம gcd கண்டுபிடிக்கும்மா சோ gcd is equal to f of x into g of x divided by lcm சோ lcm என்ன அதை எடுத்து தேறோம் சோ lcm என்ன கொடுத்திருக்காங்க lcm is equal to x cube plus y cube into x square plus xy plus y square சரியா இப்போ இத நம்ம இந்த சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ f of x என்ன x cube plus y cube அப்படியே எடுத்து x cube plus y cube into g of x என்னன்னா இங்க நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா x square plus y square plus xy into x square plus y square minus xy the whole divided by lcm என்ன கொடுத்துட்டாங்க x cube plus y cube into x square plus xy plus y square so x cube plus y cube x cube plus y cube gets cancelled அதே மாதிரி x square plus y square plus xy க்கு x square plus y square plus xy ஆர்டர் மாறிடுது